श्री गुरुभ्यो नमः। समीपत्तुल சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் எங்கள் ஆற்றுல ரெகுலராக நடக்கக்கூடிய வேத கிளாஸில் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. ஒருத்தர் வந்தார் புதுசாக, நான் வேத கிளாஸில் சேரலாமான்னு சேரலாமே கேட்டேன். ஏன்னா அவருடைய குறிவேகம், அவருடைய பார்வை, நல்ல பாரம்பரியம், பேங்க்லேருந்து தேவை இருக்க அவரை கேட்டேன், நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். பண்ணுறேன்னு. அப்போ நீங்கள் வரலாமே கிளாஸுக்கு அப்படின்னு. வேற ஏதாவது கண்டிஷன் இருக்காம வாங்க, ஒன்றும் இல்லை, கிளாஸுக்கு வரும்போது பஞ்சகஷ்டம் கட்டின்னு வரணும்னு சொன்னேன். அவ்வளோதான், உடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி, ஒரு ஷாக். அம்மா, எனக்கு பஞ்சகஷ்டம் கட்டிக்க தெரியாது என்ன. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அவருக்கு சின்ன வயசு கிடையாது, பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. இந்த நிலைமை தான் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பலரிடையே காணப்படுகின்றது. பல பேர் பஞ்சகச்சம் கட்டிகள் தெரியல பாவம். அது என்ன பெரிய கம்பசூத்திரமா, ரொம்ப சுலபமாச்சே. கல்யாணத்தில் காசி யாத்திரை போது கல்யாண மாப்பிள்ளைக்கு வாத்தியார் பஞ்சகச்சம் கட்டி விடுவார், அது புரியாது. ஏன்னா அவனுக்கு புதுசு பாவம், பஞ்சகச்சம் கட்டிக்க தெரியாது. அந்த கல்யாண பையனுக்கு கல்யாணம் ஆன பிறகு சீமந்து வரும், சீமந்தத்துக்கு வாத்தியார் போவார் பாவம் பண்ணியிருக்கிறதுக்கு. உடனே மாமா ரூம்குள்ளே வாங்குவோம்மா அந்த பையன், எதுன்னு தெரியுமா, வாத்தியார் பஞ்சகச்சம் கட்டி விடணும். சீமந்து முடிஞ்சு குழந்தை பிறப்போம், குழந்தை புண்ணியாபிஜனத்துக்கு வாத்தியார் போவார், மாமா ரூம்குள்ளே வாங்குவோம்மா, திருப்பி மா வாத்தியார் அவருக்கு பஞ்சகச்சம் கட்டி விடணும். அந்த குழந்தைக்கு ஆயுஷம் வரும், திருப்பியும் அவனுக்கு பஞ்சகச்சம் கட்டி விடுறதுக்கு வாத்தியாரோட உதவி தேவைப்படும். சொல்லிகிட்டே போகலாம். அந்த குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரம் வரும், அப்போவும் அந்த அப்பாப்பட்டவருக்கு பஞ்சகச்சம் கட்டிக்க தெரியாமல் வாத்தியார் உதவி இல்லாமல் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோயே அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகும், அப்பா அந்த பையனுக்கு விரதம் பண்ணி வைக்கணும். அப்போ கூட வாத்தியார் அந்த அப்பாவுக்கு பஞ்சகச்சம் கட்டி வைக்கணும். இதோட கட்டிக்கிட்ட என்ன தெரியுமா, அவருக்கு சஷ்யப்த பூர்த்தி வரும், அப்போ கூட மாமா ரூம்குள்ள வாங்குவார் வாத்தியார் பார். இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதோட ரொம்ப வெட்கப்பட வேண்டிய நிலைமை என்னன்னா, ஒரு பத்து நாள் முன்னாடி இரண்டு உபாத்தியாயத்தில் நடந்தது. அந்த மாமாவுக்கு சதாபிஷேகம், அந்த சதாபிஷேகத்து மாமாவுக்கு நான் பஞ்சகச்சம் கட்டி விட்டுருக்கேன். இத்தனைக்கும் அவர் பெரிய உத்தியோகத்தில் ரிட்டையர் ஆனவர், பெரிய புத்திசாலி, ஞானவானவர், பெரிய உத்தியோகத்திலே இருக்கார். அவருக்கு இந்த பஞ்சகச்சம் கட்டிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, நினச்சிருந்தார், மனசு வச்சிருந்தார். இந்த நிலைமை மாற வேண்டாமா, நீ கல்யாணத்திலேயே அந்த பொண்ணை கன்னியாதானம் பண்ணி கொடுத்த அப்பா உடனே இந்த கன்னியாதானம் மாங்கலிதாரனா உடனே மாமா மாமா வாத்தியார்கிட்ட வருவார். என்னன்னு கேட்டால், மாமா இந்த பஞ்சகச்சத்தை ஒத்துடலாமா, ஏதோ ஒரு அன்இசினஸ். இது மாற வேண்டாமா, நம்மளோட வைதிக காரியங்களில் எல்லாத்துலேயுமே பஞ்சகச்சத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. அவ்வளோ ஏன், நித்திய சந்தியாவந்தனம் கூட பஞ்சகச்சத்தில் தான் பண்ணணும். நம்ம எல்லாரும் அதை முடிவு எடுப்போம். யாரெல்லாம் பஞ்சகச்சத்தில் கட்டி இந்த சந்தியாவந்தனம் பண்ணாமல் இருந்தோமோ அவள் எல்லாருமே பஞ்சகச்சத்தில் தான் நம்ம வைதிக கர்மானுஷ்டானம் பண்ணணும்னு முடிவு எடுப்போம். நமக்கு பூர்ண பலன் தேவைப்படுமானால் நாம் செய்கிற அத்தனை சிஷ்டாச்சாரங்களுக்கும் நமக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் பஞ்சகச்சம் தேவை. நீங்கள் கேட்குறது புரியுது, அம்மா எங்களுக்கு சொல்கிறலே பெண்களுக்கு வந்து மடிசாறு கட்டிக்கணுமே, அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு. அது அப்படின்னு அதுவும் உண்மை தான், முன்னெல்லாம் மடிசாருங்கிறது ஒரு காமன் ட்ரெஸ்ஸாக இருந்தது, அது கொஞ்சமாக மறைஞ்சது. ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் யாராக தெரியாவது மடிசார் கட்டின்டா மாமியும் உங்கள் அத்தில் ஏதாவது விசேஷமானு கேட்பான். இப்போ எப்படிமா நிலைமை, யாராவது 6 கஜம் புடவை கட்டின்டாலே கேட்குறா மாமியும் உங்கள் அத்தில் ஏதாவது விசேஷமானு. இன்னும் புடவே மறந்துருக்கு, அது மடிசாருக்கு அப்புறம் வருவோம். இந்த பஞ்சகச்சங்கிறது வைதிகளோட யூனிஃபார்ம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பஞ்சகச்சத்தை
முறைப்படி அணிவதற்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். வைதிக கர்மானுஷ்டானம் எல்லாத்துக்குமே பஞ்சகச்சம் ரொம்ப அவசியம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.